श्रीमान् वेङ्कटनाथाय सवितात्मिके श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकतातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः। ஸ்ரீ விஷ்ணுவனுடைய தர்மங்களை, ஸ்ரீ பகவான் விஷ்ணுவுக்கான தர்மங்களை சொல்லக்கூடிய உத்தமமான கிரந்தம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற புராண கிரந்தம் சௌனகர் அருளி செய்தார். இதிலே 29வது அத்தியாயம் நாம பார்க்க போறோம். இது அபாமார்ஜன ஸ்தோத்திரம் அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு. எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதிகாச புராணங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் முக்கியமானவை. எல்லா ஸ்தோத்திரங்களை காட்டிலும் மிக சிரேஷ்டமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது மகாபாரதத்துல இருக்கு. அந்த மாதிரியாக ஸ்ரீமத் பாகவதத்திலே சில ஸ்துதிகள், குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, இதனான ஸ்துதிகள்லாம் இருக்கு. அதிலையும் குறிப்பாக பிரஹ்லாத ஸ்துதியும் கஜேந்திர ஸ்துதியும் இதெல்லாம் நிறைய பேர் பாராயணம் பண்ணுவார்கள், நித்தியபடியே பாராயணம் பண்ணுவார்கள். குந்தி ஸ்துதி முதலானதெல்லாமும் பாராயணம் பண்ணுவார்கள். மகான்கள்லாம் பாராயணம் பண்ணுவார்கள். அவர்கள் பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் நமக்கு விசேஷமாக பலனை கொடுக்கக்கூடியவை. அது அப்படியே நம்ம பாராயணம் பண்ணோம்னா பகவானு குறிச்சு ஒரு பாராயணம் பண்றோம் அப்படிங்கிற விதம் மட்டும் இல்லாமல் சில சில ஸ்துதிகளுக்கு சில சில விசேஷமான பலன் அப்படின்னு இருக்கு. உதாரணமாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரமே எடுத்தோம்னா, பொதுவா தேசியின் ஸ்தோத்திரம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம், பெருமானு குறிச்சான ஸ்தோத்திரம் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதே சமயம் சில விசேஷ காலத்துல அதுக்கு விசேஷ பலன் இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். நல்ல பரீட்சா சமயத்துல ஹைகிரீவ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போனா அந்த பரீட்சையில நல்ல பலன் கிடைக்கிறது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சமயத்துல நம்ம வந்து சுரசநாஷ்டகம் முதலானதெல்லாம் சொன்னா ஆபத்துகள்லாம் நீங்குகிறது. இந்த மாதிரி விசேஷ பலன் இருக்கிறதையும் நம்ம அங்கே கண்கூடாக நேரவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் புராணத்துல இருக்கக்கூடிய பல ஸ்துதிகளும் நம்ம சட்டுன்னு ஏதோ அவர் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு உதாசீனம் பண்ணிட்டு போக முடியாது. அவ ஸ்தோத்திரத்தை இங்க புராணத்துல ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கானா, அதுக்கு காரணமே நம்மளும் அந்த ஸ்தோத்திரத்தை வச்சிருந்து ஸ்துதி பண்ணணும், பாராயணம் பண்ணணும், அதனுடைய பலத்தை பெற வேணும் என்பதற்காகத்தான். அதுக்காக தான் ஸ்ரத்தையா அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அப்படியே சொல்லியிருக்கா. அந்த ரீதியில இப்ப பார்க்கக்கூடிய அபாமார்ஜன ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தமானது. விஷ்ணுனுடைய அபாமார்ஜன ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லுகிறார்கள். இதுக்கு இங்கேயும் விசேஷமாக பலன்லாம் இருக்கு, நிறைய சொல்லியிருக்கார். இந்த இடத்துலையும் வியாதி ரோகங்கள்லாம் போகணும், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த அபாமார்ஜன ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அபாமார்ஜனம் அப்படின்னா துடைத்து கழித்தல் அர்த்தம். அதாவது நன்னா ஒரு பாத்திரத்தை
நல்லா தொடச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பாபங்களை எல்லாம் தொடைக்குமா இந்த ஸ்தோத்திரம். அழுக்க தொடச்சு எடுக்கிற மாதிரி பாபங்களை தொடைத்து எடுக்கும். அதை தொடச்சு எடுக்கிற மாதிரி என்ன பண்ணணும் கேட்டா, தர்ப்பத்தினாலே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி ஒரு கும்பத்துல ஜலம் வச்சு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும். சொல்லிட்டு தர்ப்பத்தினாலே அதை எடுத்து அந்த உடம்புல தடவணும், தடவி இந்த பாப்பத்தை ஓட்டணும். இந்த மந்திரவாதிகள்லாம் ஓட்டு பார்த்துருக்கலாம் நீங்க, ஒரு வேப்பிலையை கையில வச்சுட்டு உடம்புல மேலும் கீழுமாக இப்படி அப்படியா போட்டி போட்டி போ போ அப்படின்னு ஓட்டுவா இல்லையா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய பாபம் போகும், தீராத ரோகம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த ரோகமும் போகுமா அப்படி. அதனால இதுக்கு அபமார்ஜன ஸ்தோத்திரம் அப்படின்னு பெயர். பாபங்களை துடைக்கக்கூடிய, துடைத்து கழிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் என்பதாக இதுக்கு அர்த்தம். இது நிறைய ஸ்தோத்திரத்துல நிறைய ஸ்லோகம் இருக்கு, ஆனா சுலபமான ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சுவாமி சிவச்சங்கச்சார் சுவாமி இங்க சாதிச்சிருக்கார். மந்திரங்களானபடியால் பெரியோர்களிடம் உபதேசம் பெற்று பிறகு செய்வது அப்படின்னு. அபமார்ஜன ஸ்தோத்திரம் இது மந்திரம். இது ஏன்னா மந்திரத்துக்கு, மந்திர ஜபத்துக்கு என்னன்னு எல்லா நியமங்களும் சொல்லிருக்க, நியமம் இல்லாம சொல்லக்கூடாது. இத அந்தந்த நியமத்துக்கு கட்டுப்பட்டு அவ சொன்ன மாதிரி ஒரு மந்திர ஜபம் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு அங்கநியாசங்கள் கரநியாசங்கள் முதலானதெல்லாம் இருக்கும், தியானம் இதெல்லாம் இருக்கும். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கே எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதையெல்லாம் செய்து அதுக்கப்புறம் இந்த ஸ்தோத்திரத்தை செய்யணும் சொல்லணும் அப்படின்னு இருக்க. குறிப்பாக சுவாமி சாதிச்சிருக்கார், இது மந்திரமானபடியினாலே உபதேசம் வாங்கிக்கணும், உபதேசம் இல்லாமல் நாம இதை சொல்லக்கூடாது என்பதாக. அதாவது சொன்னா பலன் அளிக்காதுங்கிற ரீதியில. அப்போ இதுக்கு அங்கநியாசம் கரநியாசங்கள்லாம் இங்கேயே சொல்லியிருக்க, இந்த இடத்துல இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே இருக்கு அதெல்லாம். இப்படி அங்கநியாசம் கரநியாசம் தியானம் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் பல சித்தி உண்டாகும் அப்படிங்கறது ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார். இப்போ மெதுவாக பார்ப்போம் ஏன் சொல்றார், எப்படி ஆரம்பம். தால்பிய உவாச்ச பகவன் பிராணின சர்வே விஷ ரோகாத்யுபத்ரவைஹி துஷ்ட கிரகோபகாதைஷ்ச சர்வகாலம் உபத்ருதாஹ. தால்பியர் கேட்கிறார் புலஸ்தர்கிட்ட, பகவன் பகவானே, ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறா, விஷ ரோகம் முதலான ரோகங்கள்லாம் வந்துடுறது, அது மாதிரி துஷ்ட கிரகங்கள், கிரகங்களுடைய நிலை சரியில்லை, ஏழு சனி முதலானதாக ஏழ நாட்டு சனி இப்படிலாம் சொல்றாங்களோ, ஏழ நாட்டு சனி முதலான ரீதியில வந்துடுறது. அப்போ உனக்கு சரி சரியில்லை, குரு சஞ்சாரம் சரியில்லை அப்படிலாம் சொல்றோம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கட்டும், ஏன் ஜனங்களுக்கு இது வந்துட்டே இருக்கு. ஏழ நாட்டு சனிங்கிற யாருக்காவது வராம இருக்குமா, இல்ல ரோகம்தான் யாருக்காவது வராம இருக்குமா, ஜனங்களுக்கு இது சகஜமா வந்துடுறது. ஆபிசாரி ககிருத்தியாபிகி ஸ்பர்சரோகைச்ச தாருணைஹி சதா சம்பீட்யமானாஸ்தே திஷ்டந்தி முனி சத்தமா. இதை தவிர யார் யாரோ என்னென்னமோ சாபத்தை கொடுத்துட்றான், யார் யாரோ என்னென்னமோ ஆபிசாரகம் பண்ணிடுறான். இவன் ஆபிசாரிகம்னா இவங்க கிட்ட ஏவல் சூன்யம் பில்லி இதெல்லாம் பண்ணிடுறான், அதனால வேற கஷ்டம் இருக்கு. ஏன கர்ம விபாக்கேன விஷரோகாத்யுபத்ரவாஹம் ந பவந்தி. இதுக்கெல்லாம் ஏதா என்ன பண்ணலாம், இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம். இந்த பயங்கரமான விஷரோகம், பயங்கரமான துக்கம், துஷ்ட கிரகங்களுடைய சஞ்சாரம் நம்ம ஜாதகத்தில் இருக்கு, அப்ப இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா, அதை அருளி செய்ய வேணும்னு பிரார்த்திச்சார். யதாவத் வக்தும் அருகசி அப்படின்னு புலஸ்திய உவாச்ச, புலஸ்தியர் சொல்றார் இப்போ பதில் சொல்றார். விரதோபவாசைர் எயிர் விஷ்ணுர் நானிய ஜன்மணி பூஜிதா தே நரா முனிஷார் தூள கிரக ரோகாதிபாகினா ஏன்ன தவணம் சித்தம் சர்வதைவரை கிருதம் விஷகிரகஜ்வரானாம் தே மனுஷ்யாதாபிய பாஜனாக. இந்த ஜுவரமோ மற்ற பீடைகளோ எல்லாம் வந்திருக்கும் இல்லையோ,
இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மூல காரணம் என்ன அப்படி பார்க்கணும். ஜுரம் வரதுக்கு மூல காரணம் என்னன்னா சரீரத்துல ஏதோ ஆரோக்கியம் எல்லாம் குறைவு அப்படின்னா அது மாத்திரம் இல்ல, இது காரணம், ஆனா மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது போன ஜென்மத்துல செஞ்ச பாபம், அதுதான் இப்ப நம்ம துக்கப்படணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கு. பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன ஜாயத்தே அப்படின்னு ஒரு வச்சனமே இருக்கு. ஏன்னா நம்ம வியாதி அப்படின்னா நம்மளை துக்கம் அனுபவிக்கிறதுக்காக அது வருது, வேற ஒண்ணும் இல்லை. துக்கத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது நம்மளுடைய கர்மாதான், பாப கர்மாதான். இந்த பாப கர்மாதான் வியாதி வழியா துக்கத்தை கொடுக்கறது. இல்லட்டா எத்தனையோ பேருக்கு வராது வியாதி, நமக்கு எதுக்கு வரணும்? அதனால வியாதி மூலமாக நமக்கு சரீரத்துல எத்தனையோ கஷ்டத்தை கொடுக்கறது நம்மளுடைய பாபங்கள்லாம், பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாபங்கள்லாம். அப்ப பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாபம் இந்த ஜென்மத்துல இப்படி நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப இதுக்கு பரிகாரம் பூர்வ ஜென்மத்திலேயே செஞ்சிருக்கணும் கணக்குப்படி பார்த்தா, ஏன்னா அப்பதானே பாபம் பண்ணும். அவன் பரிகாரம் செய்யல அப்போ. பூர்வ ஜென்மத்திலே பாபம் பண்ணவன் அந்த ஜென்மத்திலேயே அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுட்டு இருந்தான்னா இப்ப இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டா, விஷ்ணு நான்ய ஜென்மனி பூஜிதா, விஷ்ணு பூஜா அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருந்தான்னா அந்தந்த பாபங்கள்லாம் அப்பவே போகுமே. பகவான் நாமகீர்த்தனம் பண்ணாலோ, பகவத் பூஜனம் பண்ணாலோ, பகவத் சேவனம் பண்ணாலோ பாபங்கள்லாம் அப்பப்பமே போகுமே. பகவானை பத்தி நினைச்சே பார்க்காமல் பாப கர்ம தன்னுடைய வயிறு வளர்ப்பதே பிரதானமாக கொண்டு, தான் போக்கியமா இருப்பதையே பிரதானமாக கொண்டு போகத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக பூர்வ ஜென்மத்துல பின் ஜென்மத்துல என்ன ஆகுங்கிற கவலை எல்லாம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறத வாழறதுக்கு சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டு இருந்தா அப்ப பூர்வ ஜென்மத்துல செஞ்சவருடைய பலன் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுதான் ஆகும், வேற வழி கிடையாது. அதனால யார் வந்து விஷ்ணு பூஜையை போன ஜென்மத்துல செய்யலையோ அவளுக்குதான் இந்த ஜென்மத்துல இந்த மாதிரியாக பெரிய அளவுல ரோகம் முதலானது, பெரிய அளவுல கஷ்டம் முதலானதெல்லாம் வரும். விஷ்ணு பூஜை செஞ்சிருந்தாலும் வராது. ஏர்ண தற்பிரவணம் சித்தம் சர்வதைவ நரை கிருதம் விஜக்கிரக ஜுவராணாம் தே மனுஷ்யா தால்பிய பாஜனாக. சரி, கிரகங்கள்லாம் இப்படி படுத்துறதே, இது ஏன் படுத்துறது அப்படின்னா இதுக்கும் அதுதான் காரணம். கிரகஸ்திதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும், முதலே சொன்னேன் இல்லையா. எல்லாருக்குமே ஒரு பரிவிருத்தி, ஒரு இப்படி சுற்றி வந்துட்டே தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தினம் குருவனுடைய சஞ்சாரம் அந்தந்த இடத்துக்கு வரும். அந்த மாதிரியாக 30 வருஷத்துக்கு ஒரு தினம் சனியனுடைய சஞ்சாரம் அந்தந்த இடத்துக்கு வரும். கிரக சஞ்சாரம் வந்ததுன்னா அப்ப அதனுடைய பலன்களாக சுகமோ துக்கமோ நாம அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கும் மூலம் என்னன்னு பார்க்கணும். அந்த குருவோ சனியோ கிரகமா இருக்காரு இல்லையா, அவர் குரு பகவான் சனி பகவான் அப்படின்னு சொல்றா இப்பெல்லாம். ஏன்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப மோசு கூடி இருக்கு இப்போ நவ கிரகங்களுக்கு. அந்த குருவோ இல்ல சனி அப்படிங்கிறவரோ இவர்கள்லாம் வந்து தானாவது நாங்க உங்களுக்கு உன்னை பிடிச்சுக்கிறேன், உனக்கு இந்த பலனை கொடுக்குறேன் அப்படின்லாம் கொடுக்கல. நம்மளுடைய கர்மத்தினுடைய பலன் தான் அது, நம்மளுடைய கர்மத்தினுடைய பலனாக சம்பவிக்கிறது தான். இல்லட்டா 7 நாட்டு சனியே இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படல, சில பேர் சந்தோஷமா தான் இருக்கா, சில பேர் தான் படாதபாடு பட்டு இருக்கா. அது அவளுடைய கர்மத்தினுடைய பலனாக இவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இவளுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, அது சூச்சனமாக ஜோதிஷ சாஸ்திரத்துல இருக்கு. அதனால அதுக்கும் மூல காரணம் இதுன்னா நம்ம கர்மாதான். போன ஜென்மத்துல அந்த கர்மாவை பண்ணும் பொழுது அப்பவே விஷ்ணு பூஜை எல்லாம் நிறைய பண்ணியிருந்தால் அப்போ இவா இவ்வளவு படுத்த மாட்டேன், அதெல்லாம் பண்ணலை போல இருக்கு, விஷ்ணு பூஜை பண்ணாமல் வேற எதுவோ பண்ணிருந்தா போல இருக்கு. அதான் இந்த கிரகங்கள்லாம் இப்ப வந்து பலனை கொடுத்துட்டு இருக்கா, அதுக்கும் அதான் காரணம். அவளுக்கு தான் இந்த விஷபாதை, ஜுரபாதை, கிரக பாதை இதெல்லாம் இவளுக்கு தான் வந்துருக்கு. ஆரோக்கியம் பரமாமிருத்தியம் மனசா எத்யதிச்சதி தத்ததாப்னோத்யசந்திக்தம் பரத்ர அச்சுத தோஷகிருத்து. போன ஜென்மத்திலே பகவானை குறிச்சு யார் விரதோபவாசங்கள் முதலானதெல்லாம் இருந்தாலோ அவ இப்போ சந்தோஷமா இருப்பான், ஏன்னா அவளுக்கு இந்த கிரக பாதையெல்லாம் ரொம்ப இதுல வாட்டாது. நாதீன் பிராப்னோதி ந வியாதீனே ந விஷகிரக பந்தனம். அவளுக்கு ஆதி வராது, வியாதி வராது. அதான்
சரீரத்துல வியாதி வராது, மனசுல துக்கம் வராது, எதுவுமே வராது. எல்லா கிரகங்களும் கொஞ்சம் அனுகூலமாகவே அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படுத்தினா கூட அது பெரிய அளவுல தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் கேட்டானா, அதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி எல்லாம் இப்படி இருக்கே. எஸ் சம சர்வபூதேஷு யதாத்மனி ததா பரே உபவாசாதினாத்தேன தோஷ்யதே மதுசூதனஹ தோஷிதோ எத்திர தத்திர தோஷித தத்திர ஜாயந்தே நராக பூர்ண மனோரதா. போன தினத்துல என்ன பண்றான் கேட்டா, உபவாசம் முதலானதெல்லாம் பகவான் அதை கொண்டு பகவானை இவன் பிரீத்தி பண்ணி இருக்கணும். சர்வசமனாக இருக்கக்கூடியவன் பகவான். ஆனா கூட இந்த பகவானை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு விசேஷ சலுகைகள்லாம் நிறைய கொடுக்கக்கூடியவன். அவளுக்கு வந்து அரோகாஹா சுகினஹா போக போக்தாரா, அவளுக்கு ரோகம் கிடையாது, அவளுக்கு வேற ஏதாவது துக்கல் பிடுங்கள்லாம் இருக்காது, அப்படி வந்துடும். அதனால கிரக ரோகங்கள்லாம் அவளுக்கு எதுவுமே வராது, சந்தோஷமா இருக்கலாம். அவன் போன ஜென்மத்துல பண்ணல, பண்ணாதபடினால தப்புதான் பண்ணிட்டு இருந்தான், அதனுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறான் அப்படின்னார். தால்பிய உவாச்ச, அடுத்து தால்பிய கேள்வி கேட்கிறார். அனாராதித கோவிந்தா ஏனரா துக்கபாகினாக தேஷாம் துக்காவிபூதானாம் கர்த்தவியம் யத் தயாளுபிகி. சுவாமி தேவர் சொல்றது நன்றாக புரிந்தது. ஆனா அடியனுக்கு ஒரு சின்ன விஜ்ஞாபனம், போன ஜென்மத்துல ஏதோ நம்ம செய்ய வேண்டியதை செய்யல, பகவத் ஆராதனத்தை செய்யக்கூடாததை செஞ்சுட்டோம், அதனுடைய பலனாக துக்கம் வருது, வியாதி வருது, கிரக பீடா வருது, எல்லாம் வருது சரண். ஆனா இனிமே என்ன செய்யணுங்கிறது தேவர் சொல்லணும். ஏன்னா போனது போச்சு இல்லையோ, போன ஜென்மத்துல செஞ்சதை நம்ம இனிமே மாத்த முடியாது, அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறதாச்சு. ஆனால் இந்த ஜென்மத்துல இப்ப என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுமே. நீ முன்னாடியே விஷ்ணு பூஜை எல்லாம் பண்றக்கணும்னா அதான் பண்ணலன்னு ஆயிட்டு சொல்லியோ, இப்ப என்ன பண்ணுவது அப்படின்னு புலஸ்திய உவாச்சா. அதுக்கு புலஸ்திய பதில் சொல்ற, குசமூலஸ்திதோ பிரம்மா குசமத்யே ஜனார்தனஹ குசாகிரே சங்கரம் வித்யா த்ரயோ தேவா வியவஸ்திதாஹ கிரகித்வா ச சமூலாக்ரான் குசான் சுத்தானுபஸ்பிருஷேத. நான் சொல்றத செய்யுங்கோ, சுத்தமான தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்கோங்கோ முதல்ல. அந்த தர்ப்பங்கிறது ரொம்ப விசேஷமானதான். அதுக்கு ஒரு அழகா ஸ்லோகம் சொல்றார், குச மூலத்துல தர்ப்பத்தினுடைய அடிபாகத்துல பிரம்மா இருக்க, நடுவுல விஷ்ணு இருக்கார், குச அக்ரத்துல சிவன் இருக்கார். அதனால மூணு தேவர்கள் அப்படின்னு மும்மூர்த்திகள் சொல்றாரு. அவ மூணு பேரும் அந்த தர்ப்பத்துல இருக்கலாம், குசத்துல இருக்கலாம், குசம்னா தர்ப்பம், அந்த தர்ப்பத்துல இருக்கா. அது விசேஷமானது தர்ப்பங்கிறது. வேதத்துல கூட தர்ப்பத்தை பத்தி நிறைய வந்திருக்கு. அந்த தர்ப்பத்தை சுத்தமா எடுத்துக்கணும். எடுத்துட்டு மார்ஜயே சர்வகாத்ராணி குசாகிரேர் தால்பிய சாந்தி கிருத்தே. அந்த தர்ப நுனியானால சரீரத்தை அப்படியே மார்ஜனம் பண்ணணும், தடவி விடணும். சரீரே எஸ் திஷ்டந்தி குசஸ்தலபிந்தவாக நஷ்யந்தி தஸ்ய பாபானி கருடேனேவ பன்னகாக. அந்த தர்பத்திலிருந்து வர சின்ன சின்ன டாப் தூள் ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலம் பட்டதுனாலே உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் மெதுவா போகும். நாரசிம்மம் சமபியர்ச்சே சுசௌதேசே குசாசனே மந்திரயீர்த்தைர் யதாலிங்கம் குறியாத் திக்பந்தமாத்மனஹ பாராகம் நாரசிம்மஞ்ச வாமனம் விஷ்ணுமேவச தியாத்வா சமாஹிதோ பூத்வா திக்ஷு நாமானி விநியசேதே. பகவான் நரசிம்மன் அவர்தான் முக்கியமானவர், ரோகங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். அவர் அவருக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் பண்ணணும். அப்புறம் வராக பெருமாள், வாமன பெருமாள், விஷ்ணு இவாளை எல்லாம் தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு திக்குலையும் அவளை தியானம் பண்ணணும். ஒவ்வொரு திக்குலையும் பகவான் நாமாவை சொல்லணும். பூர்வம் நாராயண பாது அப்படின்னு கிழக்கு பக்கத்துல நாராயணன் ரட்சிப்பார், பிரத்யும்ன பச்சிம சாந்து மேற்கு பக்கத்துல பிரத்யும்னன் ரட்சிப்பார், பாரிஜாட்சஸ்து தட்சிணே தெற்க புண்டரீகாட்சன், வாசுதேவ ஸ்ததோத்தரே வடக்கு பக்கம் வாசுதேவன், ஈசான்யாம் அவதாத் விஷ்ணு ஆக்னேயாஞ்ச ஜனார்தனஹ நைருத்தியாம் பத்மநாபஸ்ச வாயவியாம் செய்வ மாதரஹ ஊர்தும் கோவர்தனதரஹ அதரா யாம் திருவிக்ரமஹ அகனுக்கு. ஒரு ஒரு திக்கிலையும் பெருமாள் இருந்து நம்மளை ரட்சிப்பாராம். மேல யாருக்கானா மேல திருக்கிற பெருமாள் இருக்கார், உலகளந்த பெருமாள் நமக்கும் மேல இருக்கார். கீழே ஊர்தம் கோவர்தனதரஹான் இருக்கார், கோவர்தனதாரியான பெருமாள் இருக்காரு இல்லையா கண்ணன், அவர் கீழே வந்து திருவிக்ரம பெருமாள், ஏன்னா கீழே இருக்கார் மேலேயும் இருக்கார் அவர். இந்த மாதிரி ஏதாப்ஜோ தசதிக் பிஸ்து பத்து திக்குலையும் இந்த மாதிரி பத்து பெருமாளையும் முதல்ல வந்து தியானம் பண்ணணும்.
அப்புறம் கையில அஞ்சு விரல் இருக்கு இல்லையா, அதுல அங்குஷ்டா கிரேத கோவிந்தம் அதாவது இதுக்கெல்லாம் அங்குல நியாசம் உண்டு மந்திர மூலியம். நம்ம காயத்ரி ஜபம் பண்ணச்ச அது மாதிரி விரல் நுனியில நம்ம மந்திரங்களை வச்சு தியானம் பண்றோம், இதுக்கெல்லாம் கரண்யாசா அப்படின்னு பெயர். அந்த மாதிரி இங்க அங்குஷ்டாகிரேது கோவிந்தம், கட்ட விரல் நுனியில கோவிந்தன், அதுக்கப்புறம் வந்து ஆள்காட்டி விரல்ல மகீதரன், நடுவுல ரிஷிகேசன், அனாமிகா விரல்ல திருவிக்ரமன், சின்ன சுண்டி விரல்ல விஷ்ணு, தரமத்தியத்துல மாதவன், இந்த மாதிரிலாம் சொல்லி பஷ்டாத் அங்கேஷு விண்ண சேத்து. அது மட்டும் இல்லாமல் சரீரத்துல அப்படி இதெல்லாம் அங்குல் இல்லை, விரல்ல நியாசம் பண்ணணும், அந்தந்த பெருமாளையும் நியாசம் பண்ணணும். இது காயத்ரி ஜபத்துல வரும் இதெல்லாம். அந்த மாதிரியா சிகாயாம் கேசவன் நேசன், அப்ப நம்ம சரீரத்துல சிகையில கேசவன், தலையில நாராயணன், சக்ஷுக்கு நடுவுல வந்து விஷ்ணு, காதுகள்ல மதுசூதனன், திருவிக்கிரமன் வந்து மண்டையில, வாமனன் வந்து கர்ண மூலபாகத்துல, தாமோதரன், இதெல்லாம் இந்த மாதிரி பல பெருமாளை வந்து அந்தந்த இடத்துல நியாசம் பண்ணணும். மந்திரங்கள் மந்திரங்களை எப்படி நியாசம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆச்சாரியால் தான் சொல்லிக் கொடுப்பா. அந்தந்த மந்திரத்தை சொல்லி அங்கங்க நியாசம் பண்ணணும். அப்புறம் தட்சிணேது புஜே, வலது கையில புருஷோத்தமன், இடது கையில ராகவன், பீதாம்பரம் சர்வதனவும், மொத்தமாக பீதாம்பரன் பகவான், நாபியில ஹரி, அப்புறம் கையில வந்து சங்கர்ஷணன், இடது கையில ஹரி, கட்டி மத்தியத்துல இடுப்பு நடுவுல கட்டி மத்தியத்துல அபராஜிதன், முதுகுல கஷித்திதரன், தோள்கள்ல அச்சுதன், கைகள்ல பாகுல் மாதவன் அப்படின்னு நம்மளுடைய சரீரத்திலே ஒவ்வொரு இடத்துலையுமே பெருமாளை ஒவ்வொரு பெருமாளை வந்து நாம் தியானிச்சு அவளை நியாசம் பண்ணணும், அவ இருக்கிறதாக நாம பாவிக்கணும். ஏன்னா இது மந்திரமானபடினால இதெல்லாம் பண்ணிட்டு மந்திரமயமான சரீரத்தை நாம் எடுத்துக்கணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு. நகேஷு மாதவன் செய்வ நிசே பாதத்தலே சுதம், நகத்துல மாதவன், கால அச்சுதன். இப்படி நம்ம சரீரம் மொத்தமும் பகவான் மயமாக இப்படி ஆக்கி வச்சுக்கணும். இப்படி ஆபாதமஸ்தகே செய்வ விநியசே புருஷோத்தமம், தலையிலேருந்து அரைச்சு கால் வரைக்கும் மொத்தமாக புருஷோத்தமன் இருப்பதாக பாவிக்கணும். ஓம் பாமார்ஜனகோ நியாசா சர்வவியாதி விநாசனா, இந்த மாதிரியாக அங்கநியாசங்கள் கரண் நியாசங்கள்லாம் மந்திர ஜபத்துக்கு பண்ற மாதிரி இங்கேயும் அழகாக எல்லாத்தையும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் ஜபம் அப்படிங்கிறது ஆரம்பம். பூஜா காலே து தேவச ஜப காலே ததேவச ஓமாரம்பேடு சர்வேஷு திரிசந்தியா சநித்யசா அப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் பூஜா காலம் முதலான காலங்கள்ல இந்த அப்பாமார்ஜன ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த மாதிரி அங்கநியாசங்கள்லாம் பண்ணலாம். முதல்ல அங்கநியாசம் பண்ணி அப்புறம் அப்பாமார்ஜன ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அங்கநியாச கரநியாசம் ஆனவுடனே தியானம் அப்படின்னு வரும். பகவத் தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அத தியானம் பிரபக்ஷாமி சர்வபாப பிரணாசனம் அப்படின்னு ஆரம்பிச்ச வரஹ பெருமாளை தியானம் பண்ணிக்கணும், நரசிம்ம பெருமாளை தியானம் பண்ணிக்கணும். வாராக ரூபிணம் தேவம் சம்ஸ்மரத் அபராஜிதம் பிருகத்தனம் பிருகத்காத்திரம் பிருகத்தம்ஷ்ட்ர சுசோபனம் சமஸ்த வேத வேதாங்கம் யுக்தாங்கம் பூஷணைருதம். வராக பெருமாள் பிரிய பெருமாள், அபராஜிதன் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. சமஸ்த வேத வேதாங்கம், எல்லா வேத வேதங்கள்லாம் அவருடைய திருமேனியில் இருக்கான். இன்னும் பலவிதமான பூஷணங்களோடு கூட இருக்கார். பூமிய பாதாளத்திலிருந்து எடுத்து தன் மூக்கு நுனியில வச்சவர், பூமாதேவி பிராட்டியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காராம். ஆலிங்க பூமியும் சிரசையும் மூர்த்தே ஜிக்ரந்த் அமாஸ்திதம் அப்படி ஆலிங்கனம் பண்ணி அவர் தலை மேல உச்சி முகுற மாதிரி மூந்துட்டு இருக்காராம் இந்த பிரேமத்தினால. இன்னும் பீதாம்பர தரம் தேவம் சுக்லமால் யானுலேபனம், பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கார், வெள்ளையான மாலை தரிச்சுட்டு இருக்கார், எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் தியானம் பண்ணி ஜபேன் நித்யம் மகாத்மனா, அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும், பகவானை தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். இப்படி எல்லாம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதே நிறைய இருக்கு. இதுல சங்கச்சக்கர கிஹீதாபியாம் உத்வாகுபியாம் விராஜிதம் பத்மநாபம் சதுர்ஹஸ்தம் தத் பத்ராமல சுலோச்சனம் அப்படின்னு பகவானுடைய பல ரூபங்கள்ல அழகானமான இந்த ரூபத்தை, பீதாம்பரதாரியா இருக்கக்கூடிய இந்த ரூபத்தை தியானம் பண்ண வேணும்.
அது மாத்திரமல்ல பெருமாளுடைய திருமேனியில லட்சுமி தேவி ஏழி இருக்க அவரையும் சேர்த்து தியானம் பண்ணணும் கிரகீதமாத்துலுங்காக்கியம் ஜாம்பூனதகராம் ததா ஏவம் தேவீம் நிசிம்மசிய வாமாம் கோபரி சம்ஸ்மரித்து ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுடைய இடது மடியில லட்சுமி தேவி வீட்டிருந்த கோலத்திலே இருக்கார் அவரை விட்டுட வேணாம் அவருக்கு அவரையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேரையுமாக தியானம் பண்ணணும் அன்யதா பாஸ்கர சப்ரபாதி அகிலேர்பாமேர்திசோ பாசையன்னே எப்படியானால் சூரியனுக்கு பிரகாசமும் அந்த மாதிரி பெருமாளுக்கு பிராட்டி அதனால அவரையும் சேர்த்து தியானம் பண்ணணும் மனோபுத்திரஹங்காரே பிதா ததனம் தேன தஞ்சீவம் பிரதிஷ்டாப்பிய சர்வேஷாம் தேவானாம் மூர்த்திம் தியாத்வா பிரத்யக்ஷம் தரிசயதி மம சர்வாரிஷ்ட ஆபதாம் பரிகாரார்த்தே அபாமார்ஜன ஸ்தோத்திர மந்திர ஜபேவி நியோக எல்லாம் ஆபத்துகளும் போறதுக்காக அபாமார்ஜன ஸ்தோத்திர மந்திர ஜபம் பண்றேன்னு விநியோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் புலஸ்தேவாச்ச அதுக்கப்புறம் புலஸ்தரானவர் இந்த அபாமார்ஜன ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றார் ஓம் நம பரமார்த்தாய புருஷாய மகாத்மனே அரூப பகுரூபாய வியாபினே பரமாத்மனே இப்படி ஓம் நமஹா அப்படின்னு ஸ்தோத்திரமே ஆரம்பம் எம்பெருமான் எல்லா இடத்துலையும் வியாபியாக இருக்கான் பரமார்த்தனா இருக்கான் பரமபுருஷனா இருக்கான் மகாத்மாவா இருக்கான் உனக்கு நமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி சுலபமாக நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நமஸ்தே தேவ தேவாய சூரசூர நமோஸ்துதே லோகாத்யக்ஷ ஜகத் பூஜ்ய பரமாத்மன் நமோஸ்துதே நிஷ்கல்மஷாய சுத்தாய சர்வபாபகராய நமஸ்கிருத்வா பிரவக்ஷாமி எத்தத் சித்தியதுமே வச அப்படின்னு எம்பெருமானை தியானம் பண்ணிட ஆரம்பிக்கணுங்கிறது தான் கோவிந்த பத்மநாபாய வாமதேவாய பூபதே நமஸ்கிருத்வா பிரவக்ஷாமி எத்தத் சித்தியதுமே வச பகவானை செவிச்சுட்டு நான் சொல்றேன் தியானம் பண்றது மாத்திரம் இருந்தாலும் உனக்கு சொல்றதே அப்படிதான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு இங்க உனக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா பகவத் அனுகிரகத்தோடு கூட தான் சொல்ல போறேன் ஜலாத்ராய கிருஷ்ணாய உபேந்திர ஸ்ரீதராய நமஸ்கிருத்வா பிரோக்ஷாமி எத்தத் சித்தது மேவச அப்படின்னு பார்த்தா எத்தத் சித்தியது மேவச அப்படின்னு அடிக்கடி வருது இதுல என்னுடைய வாக்கு சித்தி கட்டும் நான் என்ன ஆசைப்பட்டு கேட்கிறேனோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு இங்க அதுசீல திருவிக்ரமாய ராமாய வைகுண்டாய நராயத நமஸ்கிருத்வா பிரோக்ஷாமி எத்தத் சித்தியது மேவச எல்லாம் அவதாரங்கள் எல்லாம் சொல்லிட்டு திருக்குறம் அவதாரம் ராமாவதாரம் அதெல்லாமும் சொல்றார் அப்புறம் நரசிம்மாய வாமனாய மகாத்மனே அப்படின்னு அவருக்கும் ஒரு நமஹா அப்படின்னு சொல்ற நம புஷ்கரணேத்ராய கேசவாய ஆதிச்சக்கரனே நம கமல கிஞ்சல் கபீத பீத நிர்மல வாசசே ஓம் நமோ வாசுதேவாய நமஹ கிருஷ்ணாய சாமினே நமஹ இந்த வரலாம் மந்திரம் மாதிரியே இருக்கு புஷ்கரநேத்திரன் அப்படின்னு புண்டரீகாட்சன் இருக்கக்கூடிய பெருமாளை இப்படி எல்லாம் தியானம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கணும் குறிப்பாக இங்கேயும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை தான் சொல்ற நரசிம்ம கராநாச தந்த பிராந்தானுலோஜ்வல மகாயஜ்ஞவராய சேஷபோகோ ருஷாயினே அதுலேருந்து பார்த்தானா ஸ்ரீ நரசிம்மன் வராக பெருமாள் நல்ல முக்கியமாக சொல்றார் அதுக்கப்புறம் வந்து திரிக்கிரம பெருமாள் அதனால ஸ்ரீ நரசிம்மன் எப்படி எழுந்தாரோ அவர் அப்படியே மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கணும் மகாயஜ்ஞவராகாய அவரையும் தியானம் பண்ணணும் பஞ்ச பஞ்ச நிநாதேன துஷ்டான்யஸ்ய ஆர்த்தி நாசன ரிக்கஜு சாம கர்ப்பாபி வாக்பிர் வாமன ரூபத்திற்கு அப்புறம் வந்து பஞ்ச பஞ்ச என்னுடைய துஷ்டங்கள் எல்லாம் போக்கு எல்லாத்தையும் போக்கடிச்சிரு போக்கடிச்சு அப்படின்னு இதெல்லாம் பிரார்த்திக்கிற மந்திரங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி இதை சொல்லி அபாமார்ஜன ஸ்தோத்திரம் பண்ணினா ரோகங்கள் போகும் எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டா ஏகாஹிகம் தியானிகம் ததா த்ரிதிவசம் ஜுவரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஜுவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் நிறைய நாள் கூட பண்ண வேண்டியிருக்கும் அப்போ எவ்வளோ நாள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஒரு நாளோ மூணு நாளோ அஞ்சு நாளோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு அப்போ ये वातप्रभवा रोगाः ये च पित्तसमुद्भवाः कपोद्भवाश्च ये केचित् ये च अन्ये सानिपातिकाः अच्युदानन्तगोविन्दनामोच्चारणभेषजात्
नश्यन्तु सकल रोगा सत्यम सत्यम वदाम्यहम् दंड श्लोक नाम प्रसिद्धमा கேட்டுறோம் சாசாமத்தல கடைசில சொல்றோம் இது இங்க தான் இருக்கு போல இருக்கு அச்சுத அனந்த கோவிந்தன் இந்த அப்பாமார்ஜன ஸ்தோத்திரத்தில் நிறைய எடுத்திருக்காரு ஆச்சாரியர்கள் தான் அப்ப அச்சுத அனந்த கோவிந்தா இந்த நாமோச்சாரணம் அப்படிங்கிறது பேஷஜம் இது மருந்து ஒரு பெரிய மருந்து நாம சாப்பிட்ற மருந்து மாதிரி நாமோச்சாரணம் அப்படிங்கிறது பெரிய மருந்து அதிலும் அச்சுத அனந்த கோவிந்தா அப்படின்னு நாமோஸ்வாசனம் ரொம்ப பெரிய மருந்து இந்த மருந்தை சாட்டால் அதாவது இந்த நாமத்தை சொன்னால் நஷ்யந்தி சகலாரோகா எல்லா ரோகமும் நசிக்கும் அப்படின்னு சொன்னவர் சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படின்னு வியாசர் சொல்ற இது சத்தியம் இது ஏதோ வெறும் ஸ்தோத்திரத்துக்காக சொன்னதில்லை ட்ரை பண்ணி பாருங்கோ அப்படின்னு டாக்டர் சொல்லுவார் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ மூணு நாள் சரியா இருந்தா பாருங்கோ இல்லாட்டா வாங்கோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நிச்சயானந்த கோவிந்த சொல்லி பாருங்கோ ரோகம் சரியா இருந்தா இல்லையா பாருங்க அப்படின்லாம் வியாசர் சொல்லல சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படின்னு முக்காலும் ஒரே சத்தியம் அச்சுதானந்த கோவிந்த நாமஸ்மரணத்தினாலே வியாதிகள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் नश्यन्तु सकलारोगा सत्यं सत्यं वदाम्यहं स्थावरं जंगमं वापि कृत्रिमं वापि यद्विषं दन्तोद्भवं नखभवं आकाशप्रभवं विषं எத்தனையோ விதமா ரோகம் வரும் தந்த கால் கால் கட்டவரல் நுனியில இருந்து ஆரம்பிச்சு நம்ம உடம்புல எப்படி வேணா வரலாம் எது வந்தாலும் போகட்டும் அவரை கிரகான் பிரேத கிரகாம்சைவா ததாவை டாக்கினி கிரகான் பேதாளாம்ச பிசாசாம்ச கந்தர்வான் யக்ஷ ராட்சசான் அப்படின்னு எந்தெந்த துர்தேவதைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையும் இந்த ஓட்டணும் இந்த ஸ்தோத்திரம் தான் ஓட்டணும் மாதிரி விருத்தானாம் விய கிரகாக வயசான வாழை பிடிச்சிக்கிற கிரகணம்னு சொல்லியிருக்கு பால கிரகணம்னு சொல்லியிருக்கு குழந்தைகளை பிடிச்சிருக்கும் இது எல்லாமே நரசிம்மா அஸ்யதே திருஷ்டியா தக்தா ஏச்சாப்பி யௌவனே நரசிம்ம பெருமாளே உம்முடைய கடாட்சம் இருந்தா இந்த கிரகங்கள்லாம் எங்க கிட்ட கூட வராது ஒண்ணும் யாருக்கும் எந்த கஷ்டமுமே வராது அதனால கடாட்சம் பண்ண வேணும் அப்படின்னு இந்த மாதிரியாக பிரார்த்திக்கிறார் சித்வா சுதர்சனம் சக்கரம் ஜுவாலா மாலா விபீஷணம் சர்வ துஷ்டோபசமனம் குரு தேவவராச்சுதா எம்பெருமானி உன் பேரு சுதர்சனம் இருக்கே சக்கரத்தாழ்வா இருக்காரு கொஞ்சம் அவரை பிரயோகிச்சு என்னுடைய பாபங்களை தோஷங்களை ஜுரங்களை எல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது அப்புறம் மந்திரத்துக்கே ஏத்த மாதிரி சில பதங்கள் போடுறார் சிந்தி சிந்தி மகாவியாதிம் சிந்தி சிந்தி மகாகிரகம் சிந்தி வாத்தஞ்ச தூதஞ்ச சிந்தி கோரம் மகாவிஷம் அப்படின்னு அப்புறம் சர்வதுஷ்டானி ரக்ஷாம்சி க்ஷபயாதி விபீஷண ஹாம் ஹாம் ஹூம் ஹூஞ்ச பட்காரேண ட்வயேன கததிஷா சுதர்சனமந்திரேண கிரகாயாந்தி திசோதிஷா சுதர்சனமந்திரம் சொல்லி இப்படி ஜபம் பண்ணா பத்து திக்குல ஓடி போயிடுமா பாப்பங்கள்லாம் கிட்டே இருக்காது பிராச்சியாம் பிரதீச்சாஞ்சி திசி தட்சிணோத்தரதா ரக்ஷாம் கரோது சர்வாத்மா நரசிம்ம ஸ்வகர்ஜிதைஹி எல்லா பக்கமும் நரசிம்மன் எல்லா பக்கமும் இருக்கட்டும் அவருடைய கர்ஜன குரல் கேட்டாலே எல்லாரும் பயந்து போயிடுவார் யதா விஷ்ணு ஜெகத் சர்வம் சதேவாசுர மாணவம் தேன சத்தியன துஷ்டானி சமம் அஸ்ய விரஜந்துவை பகவான் தான் சர்வ ஜெகத்திலையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா காமிக்கிற மாதிரி இப்ப பகவானையே நம்ம சொன்னோம்னா பகவானே நேரம் வந்து நமக்கு அந்த பலனை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்றார் அபாமார்ஜதி கோவிந்தோ நரோ நாராயணஸ்ததா தவாஸ்து சர்வதுக்கானாம் பிரசமோ வசனாத் ஹரேஹே பகவான் தான் உண்மையில அபாமார்ஜன ஏன்னா துடைக்கிறவன் பாபத்தை எல்லாம் துடைக்கிறவன் பகவான் தான் அதனால இந்த ஸ்தோத்திரம் அவனுக்கு தான் பொருந்தும் அப்படின்ட்டார் துடைத்த கோவிந்தனாரே உலகுயிர் தேவும் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் அப்படின்னு ஆழ்வார் துடைத்த கோவிந்தனார் அப்படிங்கிறார் துடைச்சுடுறாராம் நம்மளுடைய பாபத்தை நம்முடைய துக்கத்தை துடைக்கிறார் அதனால துடைத்த கோவிந்தனாரா இருக்காராம் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் இங்க துடைக்கிற மாதிரிதான் இங்க திருவனந்தபுரத்துல பெருமாள் அப்படிதான் சேவை சாதிப்பார் அவர் கையில கை வச்சுன்னு இருக்கிறது நம்ம சிரஸ்ல அப்படியே துடைக்கிற மாதிரி தலையில கை வச்சு துடைச்சுட்டாங்கன்னா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாள் அந்த மாதிரி நம்ம தலையில கை வச்சு நம்ம தலையெழுத்தையே தொடச்சு எடுத்துடுறார் தலையெழுத்துன்னு ஒரு கொள்ளியோ தலையில எழுதிட்டு கொள்ளியோ அதையே தன்னுடைய திருக்கையினாலே பத்மநாப பெருமாள் துடைக்கிறாராம் அந்த துடைக்கிற திருக்கோலத்துல இவர் இங்க இருக்காரு அதைதான் ஆழ்வார் பாடியிருக்கார் அதனால அவர் தான் அப்பா மார்ஜனர் நம்மளை துடைக்கிறவர் அதனால அந்த பாவத்தையும் இங்க கொண்டு வர்றார் அப்பா மார்ஜதி கோவிந்தோ நரோ நாராயணஸ்ததா தவாஸ்து சர்வதுக்கானாம் பிரசமோ வசனாதிஹரேகே அப்படின்னு ஏதத் சமஸ்தரோகேஷு பூதகிரகபயேஷு ச
वामार्जनकं शास्त्रं शस्त्रं विष्णुनाम अभिमंत्रितं वामार्जनकं अभिने जूर शस्त्रं शस्त्रं स्तोत्रम अर्थम இது பகவானுடைய நாமத்தோடு கூடி இருக்கு சகல லோகத்திலும் பூத கிரகங்கள் அதனுடைய பயத்தினும் உபயோகப்படும் ஏதே குஷா விஷ்ணு சரீர சம்பவா ஜனாத்ரோகம் ஸ்வயமேவ ஜாகத அதம் மயா துஷ்டம் அசேஷமஸ்ய ஸ்வஸ்தோ போத்தேஷ வச்சோ யதாகரே கீதா அழகா சொல்ற தர்பம் அப்படின்னாலும் விஷ்ணு சரீரத்தையும் உண்டானதான் முன்னாடி பிரம்மா விஷ்ணு சிவன் சொன்னா கூட அதுல பிரதானமா இருக்கிறவர் விஷ்ணு தான் அதனால பகவான் விஷ்ணுனுடைய சரீரத்திலையும் வந்தது அதனால ரொம்ப விசேஷமானது தர்பத்தை வச்சிருக்கோம்னா பகவான் விஷ்ணுவே இருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணுமோ ஜனார்துனோகம் ஸ்வயமேவ சாகதா அப்படின்னு அதனால அப்படி அந்த பாவனையோட நம்ம வந்து இந்த அபாமார்ஜனத்தை பண்ணணும் ஏதாதிபீடாசு ஜந்தூனாம் ஹிதமிச்சதா விஷ்ணு பக்தேன கர்த்தவியம் அபாமார்ஜனகம் பரம் வேற யாருக்காவது ரோகங்கள்லாம் பிடிச்சின்றிருந்தா அப்ப விஷ்ணு பக்தரை ஒருத்தர் கூட்டு அவர் மூலமாக இந்த அபாமார்ஜன ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லி நம்ம அந்த ரோகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும் அனேன சர்வதுஷ்டானி பிரசமம் யாந்தி அசம்சயம் சர்வபூத ஹித்தார்த்தாய குறியா தஸ்மாத் ததைவிஹி பாபம் மாத்திரம் இல்லை என்னென்ன துஷ்ட காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் இதுலேருந்து போயிடும் அப்படிங்கிறது நிச்சயம் சர்வாபராத சமணம் அபாமார் ஜனகம்பரம் ஏதத் ஸ்தோத்திரமிதம் புண்ணியம் படே தாயுஷ்ய வர்தனம் விநாசாய ச ரோகாணாம் அபமிருத்யு க்ஷயாய ச வியாக்ராபஸ்மார குஷ்டாதி பிசாசோரக ராட்சசாக நீ என்னென்ன நமக்கு கெட்ட காலம்னு என்னென்ன வருதோ ரோகங்கள் போனோம் மிருத்தி போனோம் எல்லாத்துக்கும் இந்த தேவதைகள்லாம் நிறைய தேவதைகள் இருக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் துர்கிரக தேவதைகள் அதெல்லாம் என்ன பண்ணும் கேட்டா தசிய பார்ஸ்வன் நகச்சந்தி ஸ்தோத்திரமே தத்யட்டா பட்டயத்து இந்த அபாமார்ஜ ஸ்தோத்திரத்தை பாராயணம்னா அவங்க கிட்ட கூட வராது அதெல்லாம் அப்ப தள்ளி தள்ளியே நின்றும் ஸ்மரன் ஜபன் இதன் ஸ்தோத்திரம் சர்வ வியாதி விநாசனம் வட்டதாம் சென்வதாம் நித்தியம் விஷ்ணுலோகம் சகச்சதி இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஸ்மரிக்கிறாளோ இல்லை பகவானை ஸ்மரிச்சு இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஜபிக்கிறாளோ இல்லை யார் கேட்கிறாளோ எல்லாருக்கும் பகவான் வந்து சர்வ வியாதியும் போக்கடிச்சு தன் லோகத்தை கூட்டுப்பான் கேட்கிறவாளுக்கும் கூட படிக்கிறவா மாத்திரம் இல்லை கேட்கிறவாளுக்கும் விசேஷ பலன் உண்டு இது விஷ்ணு தர்மே அபாமால் ஜனஸ்தோத்திரம் நாம ஏகோணத்ரிம்சோத்யாய அத்த த்ரிம்சோத்யாயன்னு அடுத்து 30வது அத்தியாயம் அதுல நட்சத்திர புருஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்ற இப்படியாக விசேஷமாக அபாமார்ஜன ஸ்தோத்திரம் இருக்கு அதுல இந்த காலத்துல இந்த அபாமார்ஜன ஸ்தோத்திரத்தை வச்சுண்டு இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி ஜபம் பண்ணி இந்த இதெல்லாம் போக்கடிக்கிறாளா இல்லையான்னு அப்படி எனக்கு தெரியல அப்படி அவ்வளவு தூரம் பார்த்ததில்லை ஆனால் இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பிரசித்தம் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் இதுல இருந்து சில வசனங்கள்லாம் நம்ம ஆச்சாரியெல்லாம் எடுத்திருக்கா சுவாமி தேசிகனும் கூட எடுத்திருக்கார் எல்லாத்துக்கு மேல மிக முக்கியமாக அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேர்தா நஷ்டி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமிகம் அப்படிங்கிறத அந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் மாதிரி அது அதுல வந்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போகும் இது அடியே நேரம் அனுபவிச்சிருக்கேன் நிறைய வாட்டி அதனால அந்த ரீதியில இந்த ஸ்தோத்திரம் மிகவும் விசேஷமாக இருக்கு வந்து ஆச்சாரிய உபதேசப்படி இதை ஆசாரி உபதேசம் பெற்று அவர் சொன்னார்னா அதன்படியாக நாம் இதை பாராயணம் முதலானதெல்லாம் பண்ணி நாம் வந்து கஷ்டத்திலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் இது பார்த்த அடுத்த விஷயத்தை நட்சத்திர புருஷன் பத்தி விஷயத்தை நட்சத்திர புருஷன்கிற பகவான் விஷ்ணு தான் அதை பத்தி விஷயத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ பரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ